பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா கலந்துகிட்ட அபிஷேக் ராஜா இப்ப ரீசெண்டா பிக் பாஸ் இருட்டு எவிட் ஆகி வெளில வந்திருக்காரு. இந்த நிலையில அவர் எவிட் ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் அனுபவத்தை பத்தியும் ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸ பத்தியும் சில விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமா ஷேர் பண்ணிருக்காரு. அதுல அவர் அப்படி என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிற விவரத்தை இந்த வழியில பாக்கலாம். அவர் அதை பத்தி பேசும்போது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போதே நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் போனேன். சொல்ல போனா என்னோட எய்மே டாப் ஃபைவ்ல வரணும் அப்படிங்கிறது தான். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நான் பிக் பாஸ் வீட்டு எவிட் ஆகி ரெண்டாவதால எவிட் ஆகி வெளில வரும்னு நினைச்சு கூட பாக்கல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபுல் எஃபோர்ட்டை என்னோட முழுமையான இன்புட்டை போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்கே போனேன். நான் வீட்டுக்குள்ளே கேமை எப்படி விளையாண்டேன் அப்படிங்கிறத நீங்கள் அது மூலயமாவே கண்டுபிடிச்சிருக்கலாம். டைட்டில் வின் பண்ணுறேன் வின் பண்ணல அது ரெண்டாவது விஷயம். ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தா அபிஷேக் ராஜா ஃபுல் எஃபோர்ட் போட்டு விளையாடுறாரு அப்படிங்கிற பேரை வாங்குறதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். கடந்த வாரம் காயின் டாஸ்கில் நான் அந்தளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி விளையாடுறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். நான் அப்படி விளையாடும்போது என் மேலே எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், மற்றவங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறேன், மற்றவங்களை கேமுக்கு இடையூறாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நானாபா இருந்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அபிஷேக் ராஜா தெரிவிச்சிருக்காரு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்தது எனக்கு வருத்தமாக இல்லை, ஆனால் இன்னும் கொஞ்சம் நாட்கள் உள்ளே இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பேன். அடுத்ததாக ஒரு சில ஹவுஸ்மேட்ஸை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஒன்று நான் டைட்டிலை வின் பண்ணணும், அப்படி என்னால் வின் பண்ண முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக தாமரை டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துருச்சு. அதை நான் பல இடங்களில் கமல் சார் மோடியும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அவங்க இந்த வீட்டுக்குள்ள என்ன விட ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா அது மூலிமா அவங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக அவங்க டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை தான். அடுத்ததாக பிரியங்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க சிஸ்டர் மாதிரி. வீட்டுக்குள்ளே எனக்கு பல இடங்களில் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. டாஸ்க்காக இருந்தாலும் சரி, பர்சனல் விஷயங்கள் பேசும்போதும் சரி, ஒரு அக்காவாக ஒரு தம்பிக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை தான் பிரியங்கா எனக்கு கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் நிரூப் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற பிளேயர். இன்னும் நாட்கள் போக போக ஃபிசிக்கல் டாஸ்க் வர வர நிரூப் வந்து ஒரு டஃப்பான கண்டஸ்டண்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதையும் ஹவுஸ்மேட்ஸ் மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜு அக்ஷரா இவங்க ரெண்டு பேருமே செம்மையாக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கேம் விளையாடுறாங்க. அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களோட முழுமையான முகத்தை அவங்க என்ன வெளில காமிக்காம தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே பக்கத்துலேருந்து பார்த்த எனக்கு அவங்க எப்படி கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் இமான் அண்ணாச்சி வந்து வயசில் பெரியவர், பல அனுபவங்கள் உடையவர். ஆனால் நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னா, என்ன அவர் அந்த வீட்டுக்குள்ளே டார்கெட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. பலன்களை என்னை மூஞ்சில் அடித்த மாதிரி ரொம்ப எரிஞ்செஞ்சு விடுற மாதிரி பேசுவார். பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய அனுபவசாலி சொல்லும்போது அதை நம்ம கேட்டுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் இமான் அணைச்சை பற்றியும் சில விஷயங்களை அபிஷேக் ராஜா ஷேர் பண்ணியிருக்காரு. பாவனி, மதுமிதா, சுருதி இவங்கெல்லாமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு சர்க்கிளை ஏற்படுத்திக்கிட்டு அந்த சர்க்கிள்குள்ளேயே சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் பிக் பாஸ் பற்றியான ஒரு முழு அவேர்னஸ் கிடச்சி டாஸ்கில் கிளம்பறங்கினாங்கன்னா அவங்களும் ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அபிஷேக் ராஜா அவர்களோட இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பற்றியான உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.